ஹேஸ் இந்த வாரம் கண்டிப்பாக சோகமான வாரம் கிடையாது. ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த டைம் சேட் எண்டிங் மூவி மட்டும் சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் குட்டான, கொஞ்சம் இல்லை நல்லாவே ஃபீல் குட்டான காமெடியான ஃபன்னியான ஒரு மூவி தான் அந்த டைம் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் த்ரோட் வந்து இன்னும் சரியாகலை, அதனால முன்னப்பின்னே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி சுற்றி வலிக்கிற லைக்கு தானே கேட்குற அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சிங்கன்னா அப்படியே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா பால்மாடு பல்ல காய்ச்ச மாதிரி ஆணும் ஒருத்தன் உட்காந்துருக்கான், வாயெல்லாம் சொல்ல ஊற்றிட்டுக்கு பக்கத்தில் கோட் சூட் போட்ட ஒருத்தர் வந்து மிஸ்டர் ஷா ரெடி தானே டைம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆ ரெடி ரெடி அப்படின்னு சொல்கிறான். உடனே அவரோட டீம் ஆட்கள்லாம் வந்து அவனுக்கு பின்னாடி ஏஞ்சல் மாதிரி ரெக்கையை மாட்டுறாங்க, மண்டையில் கிரீடத்தை மாட்டுறாங்க, அதோட பாடியிலையும் ஸ்கின் செட்டப்லாம் மாட்டி விட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை பிச்சிடாதீங்க முடியும் வந்துடும், வந்து முடியும் வளராததுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல என்ன மேன் வளர்ற அப்படின்னு சொல்லி இவனும் லைட்டாக இழுத்து பார்க்குறான். மொத்த முடியும் இழுத்துட்டு வருது, என்னையா வலிக்குது அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. பேசுறது மோமோ தான், மோமோ தான் கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக அலர்ட் ஆகுறாங்க. அந்த மோமோ பொண்ணு பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மானிட்டரில் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. மோமோ என்ன அதுக்குள்ளே ஷாப்பிங் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் லேட்டாக தான் முடிச்சிருக்கேன், நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி போய் தான் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்ல இதோ வந்துட்டேன் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணுறேன் நீ வந்துடும் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அறக்க பிறக்க ஏதோ ரெடி பண்ணுறானுங்க. மைக் டெஸ்டிங் ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 பேர் கொண்டு குழு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மோமோ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வர்றதுக்கு டிலே பண்ணுற மாதிரி மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே லிஃப்ட்டுக்கிட்ட வராத மாதிரி ஏதோ டெக்னிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சிட்ருக்கு. மோமோவும் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டா இப்போ லிஃப்ட் க்ளோஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பொண்ணு உள்ளே எஞ்சி கொடுக்குறா, அவள் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளோட ட்ரெஸ்ஸும் மோமோட ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. பொதுவாக ரெண்டு கேர்ள்ஸ் ஒரே ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்குள்ள யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ வந்துடும்ல, அந்த மாதிரி தான் மோமோ ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிக்க ஹீரோயினும் ஆடி ஆஃபர்னு எல்லாரும் இதே வாங்கிறானுங்க போல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, திடீர்னு ஓவர்லோடு அப்படின்னு சொல்லி காட்டுது. உடனே மோமோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஏறினதுக்கு அப்புறம் தான் இப்படி காட்டுது அப்படின்னு சொல்கிறா. வாய்ப்பு இல்லைங்க நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லை நான் இருந்தப்போ இப்படி காட்டலை அப்படின்னு சொன்னதும் சரி ஒத்துக்கிறேன் என்னை விட ஒல்லி தான் அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின் வந்து லிஃப்ட்டை விட்டு வெளியே வரா. இன்னும் அந்த அலாரம் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல நான் டயட்டில் இருக்கேங்க, லிஃப்ட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மோமோவும் வெளியே வரா. இப்போ அந்த அலாரம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. உடனே ஹீரோயின் அதை பார்த்துட்டு எங்கள் பாருங்கள் இப்போ காட்டலை, சரி சரி வாங்க லிஃப்ட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் போல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட இல்லை இல்லை வேணாம் எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நான் அப்புறமா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வேணும்னே மோமோ பார்த்தீங்கன்னா வலிக்கு போயிடுறா. மோமோ வர வேண்டிய லிஃப்ட்ல இப்போ ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்கா. லிஃப்ட்ல கூட யாருமே இல்லை அப்படின்றதும் இப்போ எடுறா போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லை ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரா இடுப்பு இஷ்டத்துக்கு வளைக்க இடுப்புல இருந்த துணி பார்த்தீங்கன்னா திடீர்னு கிழிஞ்சிருச்சு, உள்ள இருந்து பட்டன்லாம் ரெண்டு கலந்து விழுந்துருச்சு, அதை மாட்டவும் முடியல, லிஃப்ட்டும் கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. யாரும் நம்ம மூஞ்சி பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து மாஸ்க் மாதிரி போட்டுட்டு டஸ்ஸையும் இழுத்து கையில் பிடிச்சிட்டு வெளியே வரா. அப்பாடா நம்ம நல்ல நேரம் ஒரு பையிலும் காணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போதே கால் தெரிக்கும் போது கீழே விழுந்துட்டா, தரையில் தான் விழுந்திருக்கோம் நீ ஒரு கார்பெட்டில் விழுந்திருக்கா, என்னடா இது வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா அந்த இடையெல்லாம் ஏதோ ராஜகுமாரி வரவேற்கிற மாதிரி பயங்கரமாக அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன இது கனவு உலகத்தில் ஏதோ நுழைஞ்சிட்டுமா அப்படின்னு சொல்லி இவளும் சுற்றி முதி பார்த்துட்டு இருக்க இந்த கோழி தக்கருக்கானே அவங்ககிட்ட கோட் சூட் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மை கொடுத்து இதை மோமோ வந்ததும் கரெக்டாக நாங்கள் சொல்கிற டார்கெட்டில் விட்டிங்கன்னா ரோஸ் பெடல்ஸ் எல்லாம் அப்படியே மோமோ மேலே விழுகும், வேற லெவல் ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா அம்பு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிருப்பான், அதுக்குள்ளே கை ஸ்லிப் ஆகி அம்பு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. அது பாட்டுக்கு சடன் போய் அந்த ரோஸ் பெட்டல் மேலே பட்டு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் ஹீரோயின் மேலே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஷாக் கேட்குறான், ஐயோ நான் எதுவும் சீக்கிரமாக விட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாயா நீ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ரெடி ஆக வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ்னாலே பயங்கர அலர்ஜி போல, எம்மான விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஓடலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே இவனுங்க செட் பண்ணி வச்சிருந்த சிறுவண்டுகள்லாம் பூவை தூக்கிட்டு ஹீரோயினை மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடே யாருங்கடா நீங்களாம், எனக்கு ஆல்ரெடி அலர்ஜியில் மூச்சு விட முடியல, நீங்கள் வேற ஏன் அப்படி மொச்சிட்டு இருக்கீங்க, வழியை விடுங்க அப்படின்னு சொல்லி திணறிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்து அப்படியே பறந்து போய் முன்னாடி லேண்ட் ஆகணும், அதுக்கான செட்டப் எல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஹீரோ வந்து பயந்துட்டான், அவரோட டைய பிடிச்சிட்டு இல்லை இல்லை நான் போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அட போங்க அதுக்கு தானே இவ்வளோ செலவெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையவே கட் பண்ணி விட்டானுங்க. இவன் ஏஞ்சல் மாதிரி எங்கே பறந்து வந்துட்டு இருக்கான், தவளைக்கு ரெக்கைய வச்ச மாதிரி அப்படி தவந்துட்டுல வந்துட்டு இருக்கான். அதை விட பார்த்தீங்கன்னா இவனோட ரோபஸ் சில ஆளுங்க தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஒருத்தவன் காலு வலிக்கு விட ஹீரோ கரெக்டாக லேண்ட் ஆகிற டைமில் எல்லாம் ஒரு மாதிரி ஜாம் ஆகிடுச்சு. பயத்தில் ஹீரோ என்ன பண்ணிடுறான், அவசரத்து ஹீரோயின் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கா, அவ்வளோதான் அவளே ஆல்ரெடி கிழிஞ்சு போய் தான் வந்திருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் துணியில் ஒரு பீஸ் மட்டும் தனியாக வந்துருச்சு. யார்டா நீங்களாம் அப்படின்னு சொல்லி கத்துனவ இப்போ ஹீரோ போன ஸ்பீடுக்கு ஊஞ்சல் மாதிரி ரிட்டன் வேற வந்துட்டு இருக்கான். அந்த டைமில் ஹீரோயின் கோவத்தில் வசதிக்கு ஏதுவாக அவன் மேலே ஒட்டி வச்சிருந்த அந்த ஸ்கின் செட்டப்பை பிடிச்சி இழுக்க மொத்தமாக பிச்சுட்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவன் இழுத்த போஸ்க்கு ஹீரோ வந்து பேக்கில் போயிட்டுருக்கான், அங்கே வேற ஒரு சம்பவத்தை வச்சுருக்காங்க. இவன் விட்டு அந்த அம்பு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மாட்டியிருக்கோம், அதில் போய் இவனோட பேக்கு செட்டில் ஆக ஆள் அம்புட்டு தான் க்ளோஸ், கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனா அப்படின்ற மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலில் டிக்கில் அடிப்பட்டு குப்புறப்படுத்தி கிடக்கிறான். அப்போ தான் அவனை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்டாக பிரதரான்னு தெரியல ஒருத்தன் உள்ளே வரான், வந்ததுமே டிக்கில் ஒரு அடியை போட்டி எழுப்ப, நீயா நீ இதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
என்கிட்ட வாங்கின காசு வாங்க தாண்டா வந்தேன். உன் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தயவு செஞ்சு தெரியாது, நீ எதுவும் போட்டு கொடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோட அம்மா தான் இவனுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாத்தியா உங்கள் அம்மா தான், ஒழுங்காக காசு எடுத்து வை இல்லைன்னா போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சும்மா மறட்டிட்டு ஹீரோ அம்மா கிட்ட அப்படியே பேசிட்டே வெளியே போயிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வேகமாக வந்துட்டு இருக்கா. வந்த அவசரத்தில் மேலே இடிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்காம பாட்டுக்கு எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரூம்குள்ளே தான் நுழையிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா குப்புறப்படுத்தி கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி அரிக்குதுன்னு சொல்லி சொல்லிடுறதுக்கு கை வேற எட்ட மாட்டேங்குது. அங்கே இருக்கிற ஒரு ரோசா பூ எடுத்து அப்படியே சொல்லிச்சுட்டே இருக்கான். ஹீரோயின் கதவை திறக்கிற அந்த சத்தம் கேட்டதும் இவன் என்ன நினச்சிக்கிறான், போன் அண்ணன் தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு காசு வேணும்னா ஒழுங்காக சொரிஞ்சு விடு என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் பார்க்குறா, நம்ம காசுக்காக தான் வந்தோன்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சான்னு யோசிக்க, சீக்கிரம் சீக்கிரம் முடியல வேமா பண்ணு, இப்போயே காசு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு போது ஹீரோயினும் சரி அப்படின்னா பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்து சொரிஞ்சு விட கொஞ்சம் கீழே கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அட எண்டா இவன் ஓரா பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூஞ்சிக்கு முன்னாடி வந்து முகமூடிய கலட்ரா பார்த்தீங்கன்னா ஹீரோ ஐயோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு போய் கீழே விழுந்துட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அந்த அலர்ஜியில் இப்படி உதடெல்லாம் வீங்கி போய் வந்திருக்கா. இப்போ அவங்ககிட்ட ஐடி கார்டு காமிச்சு, என் அம்மாக்கே நான் அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, நான் பாட்டுக்கு சவனேன் போயிட்டு இருந்தவள சவுப்பு ரோசால குளிப்பாட்டுன்னு சொல்லி இப்படி மூஞ்சி சவுக்க வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிப்பாவி நீயா நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு மாதிரி கேட்க, ஆமாம் பின்ன என் ட்ரெஸ்ஸுக்கான காசும் அப்பாவை கொடுப்பாரு, அதோட மெடிக்கல் பில்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன், 5000 எடுத்து வை அப்படின்னு சொல்ல, ஓ நீ அப்படி வரியா, அப்போ நீ மொத்தம் ஒரு 2,00,000 எடுத்து வை, அதில் வேணா 5000 தர முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன். நேற்று பண்ண செட்டப்லாம் எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏன் என்ன லூஸா, இப்போ செக்யூரிட்டி கூப்பிடவா இல்லை உன் பேபி சீட்டர் கூப்பிடவா, ரெண்டு ரெக்கையை மாட்டி விட்டதும் உனக்கு என்ன அப்படியே ஏஞ்சல் ஃபீல் ஆகிட்டியோ, நல்லா பாரு நீ போட்டிருக்க டயப்பரை பாரு இதுதான் உனக்கு கரெக்டாக சூட் ஆகுது, பேபி டயப்பரை போட்டு சுற்றிட்டு இருக்க உனக்கு ப்ரொபோசல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே கொந்தளிச்சிட்டான், இது ஒன்றும் பேபி டயப்பர் இல்லை இது அடல்ட் டயப்பர் அப்படின்னு சொல்கிறான். ஓ அம்மாக்கு தெரியுமா நீ பேபி டயப்பர்லேருந்து அடல்ட்டுக்கு மாறிட்டேன்னு மம்மா பாய் அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லாத அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இவோ பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் தூக்கி காமிச்சு மாமா பாய் டயப்பர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே இருக்கவும் ஹீரோ கடுப்பாகி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. இவோ விடுற மாதிரி இல்லை அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்கா. நீலிட்டா மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு மண்டிலே ஒரு அடி அடிக்க, இங்கே பாரு இப்படி சொல்லாதான்னு சொல்லியிருக்கேன், எங்கிட்ட காசுலாம் இல்லாமல் இல்லை பாரு பிளாக் கார்டு பிளாட்டினம் கார்டு எல்லாமே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிட்டு, ஆனால் உனக்கு மட்டும் நான் காசே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனு கூப்பிட்டு கையை கையை ஒரு மாதிரி மடக்கிட்டு இருக்கா. என்ன அடிக்க போறியா, அடி அடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் வரும்போது இல்லடா பறிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல வச்சிருக்க கார்டு எல்லாத்தையும் ஆட்டே போட பார்த்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சிறுப்புலத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோ எல்லாம் பக்கத்துல இருக்க பேஷண்டோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஆயுதமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனு விடாம அதை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தவ இப்ப திடீர்னு டப்புன்னு விடவும் ஹீரோ பாத்தீங்கன்னா பேக்ல போய் இடிக்க அந்த சமயம் அவனோட பர்ஸ் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ரெண்டு பேருமே அட்ட டைம்ல ஓடி வந்து அதை எடுக்க ட்ரை பண்றாங்க. குரங்கை விட மோசமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் ஒரு மிதி மிதிச்சதில் அவன் கையில் வச்சிருந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து டஸ்ட்பினில் போய் விழுந்துருச்சு. ஹீரோயின்லாம் அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு வந்து எங்கே பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அடியை உன விட்டாதானே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து இழுக்கும்போது இவனோட ஷர்ட் வந்து அவள் ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி உள்ள ஹூக்கில் மாட்டிக்கிச்சு. ரெண்டு பேரும் அட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு சண்டை கட்ட இப்போ அப்படியே சோஃபாவில் விழுந்துடுறாங்க. கொக்கி வேற மாட்டிச்சுல எந்திரிக்க முடியாமல் அப்படியே தள்ளாடிட்டே இருக்கும்போது கதவை திறந்துட்டு கரெக்டாக ஒரு லேடி உள்ளே வராங்க. அது வேற யாரும் இல்லை ஹீரோ லவ் பண்ணுற அந்த பொண்ணு மோமோ தான். இவங்களை இந்த கோலத்தில் பார்த்ததும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்னவ அப்புறம் மூணு பேரும் உட்காந்து அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிய வருது. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டூரு டூரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராவை போட்டு கூல்ட்ரிங்க் உறிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ கடுப்பாகி அடியே வெளியே போ அப்படின்னு மாதிரி கண்ணை காட்டுறான். நான் காசு வாங்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து நான் எங்கேயும் போக போறதில்ல தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்லி அவளை தள்ள பார்க்க மோமோ ஒன்னே நானே உங்களுக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ பாத்தீங்கன்னா மோமோ வேணாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக இவன் ஒருத்தன் விடுறானா பாரு அப்படின்னு சொல்லி அவன் டிக்கில போட்டிருந்த கட்டை படுக்குன்னு பிரிச்சு தூக்கி போட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இவன் வழியில ஓடி போய் அதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே ஹீரோயின் பாத்தீங்கன்னா காசை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு போனை நல்லா காமிச்சிட்டு இருக்கா. நெட்ஒர்க் சரியா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால டிரான்ஸ்பர் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. இந்த பக்கம் நின்று நெட் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இந்த இங்க மோமோவும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா நான் பெய்ஜிங் வந்ததுலேருந்து நீ தான் என்ன நல்லா பாத்துக்கிட்ட, இந்த 3 நீ என்ன ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்ட, நானா நீ எப்போ என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாநிலேருந்து ஜம்ப்லாம் எடுத்தியோ அப்பயே புரிஞ்சு போச்சு நீ மெச்சூர்டான ஆள் கிடையாது நீ ஒரு ஸ்கூல் பாய் அப்படின்றது அப்பயே டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு உனக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அங்கே நெட்ஒர்க் வேற கிடச்சிச்சு போல ஹீரோயினுக்கு. ஏய் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே கொலகாண்டில் பார்க்க, சாரிப்பா எதுவும் ப்ராப்ளமா, எனக்கு பணம் வந்துருச்சு நான் கிளம்புறேன் டாடா அப்படின்னு சொல்லிட்டு போனவ கொஞ்சம் நேரத்தில் திரும்ப ரிட்டர்ன் வந்து இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது ஷாலை டேபிள் வச்சுட்டு போயிட்டா போல அதை அப்படியே நைஸாக உருவிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. அதை விட இவன் மேலே இருக்க கோவம் வேற ஒரு பக்கம், இப்போ கொலை விழ போகுது அப்படின்ற மாதிரி இவளை பார்த்துட்டு இருக்கான். ஏதாச்சும் திட்டலான்னு பார்த்தா துக்கம் வேறு தொண்டை அடைக்குது பேச்சு வர மாட்டேங்குது.
ஓடிடு அப்படின்ற மாதிரி பார்க்கவும் ஹீரோயினே இடத்த காலி பண்ணிட்டா, மாமாவும் போறதுக்கு முன்னாடி என்னை 3 மாசம் நல்லா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, இனிமே எனக்கு கால் எதுவும் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கணத்துல பலார் பலார்னு அரைஞ்ச மாதிரி பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. இந்த சோகத்துல பாத்தீங்கன்னா இவன் பர்ஸ் குப்பை தொட்டியில விழுந்துச்சுல, அதை மறந்தே போயிட்டான். இப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ என் பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி வந்து பார்த்தா ஆல்ரெடி குப்பையெல்லாம் அள்ளி மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில விழுந்து தேடிட்டு இருக்கான். அதுல வேற ஒரு பொம்மை கிடக்கு, அது பாத்தீங்கன்னா இவனை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கடைசி வரை இவன் பர்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. மூஞ்சிலாம் கரியாகி ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு, கடவுளே இதுக்கு மேல உன்னால என்ன சோதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முடியும் பக்தா அப்படின்ற மாதிரி எங்க கார்டன் கூடுற தண்ணி எல்லாம் திடீர்னு பிச்சுட்டு உன் மூஞ்சில அடிக்குது. கடவுளே நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஓன் அழுதுட்டு இருக்கான். இப்ப அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ மடியில வந்து ஒரு 5 ரூபாய் விழுகுது. எடுத்து பார்த்தவன் செம்ம டென்ஷன் ஆகி, நான் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்லடா அப்படின்னு சொல்லி கோவத்துல அந்த 5 ரூபாய் விட்டு எறியறான். அது பாத்தீங்கன்னா அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருக்க ஹீரோயின் மண்டியில போய் டொம்முன்னு விழுகுது. எவன்டாது இதுல இருந்தா நேர்ல வாங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு, என்னது அப்படின்னு சொல்லி கீழே பாக்குறா. 5 ரூபாய் காயினை பார்த்ததும் அதையும் விட மனசு இல்ல, அந்த வர லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்டு இருக்க ஹீரோ வந்து இதை பாத்துட்டான். அடியே நீ இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது, என் கையில தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு கொள்றதுக்கு ஃபாஸ்ட்டா ஓடி போக, அவனை விட ஸ்பீடா வந்து கார்டு பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு ஏத்திருச்சு. அப்பயும் அசரல, நீ செத்தடி அப்படின்னு சொல்லி திரும்ப எந்திரிச்சு ஓடி வர்ற. அதுக்குள்ள இன்னொரு கடவுள் வந்து டம்முன்னு இடிக்குது, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு மாதிரி திரும்ப எந்திரிக்கிறான். அதுக்குள்ள கார்ல இருக்கவன் கதவை திறக்க, அது வந்து இவன் நெத்திலே இடிக்க இப்படி எல்லா பக்கமும் அப்படி விழுந்துட்டு இருக்கு. ஆனாலும் எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நீ இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலாடிட்டே ஹீரோயின் பக்கம் வர, கரெக்டா கால்லயே ஒரு குட்டி போட்டு வந்து சைக்கிள் ஏத்திட்டா. அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோ வழியில கீழே விழுந்து உருண்டுட்டு இருக்க, இந்த 5 ரூபாய் போட்டான் இல்லையா அந்த ஆளு பாத்தீங்கன்னா, ஏண்டா ஒரு 5 ரூபாய்க்கா நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற, வேணும்னா திருப்பி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஏதோ நல்லவ மாதிரி இவனுக்கு என்னாச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரா. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா, வேணாமா வேணாம், இப்படிதான் பிச்சைக்கார பசங்க நம்மள ஏமாத்துவாங்க, தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு அடி எடுத்து வைக்க ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குனு காலை புடிச்சுக்கிட்டான். அடுத்த நிமிஷத்துக்கு அந்த கூடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. போச்சு போச்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதற, ஏய் நன்னா நல்லா பாரு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சியை காட்டுறான். இவளுக்கு வந்து இன்னும் அடையாளமே தெரியல. அம்மா என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்புறம் ஹீரோ உண்மையை சொல்ல வந்தா இவளுக்கு எல்லா விஷயமே தெரிய வருது. உடனே ஹீரோவை இவளே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சரி பொழைச்சு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் சாப்பிட எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. என்னடா வீட்டுக்கு போகாம இப்படி சுத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோ வந்து ஒரு உண்மையை சொல்றான். ஆக்சுவலா ஹீரோக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, டிசார்டர்னு கூட சொல்லலாம். 3 நம்பருக்கு மேல எதுவுமே அவனால ஞாபகம் வச்சுக்க முடியாதான், எல்லாத்தையும் மறந்துடுவானா. ஸோ அந்த பர்ஸ்ல இருக்க ஒரு நோட்ல தான் இவனோட பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே, அதாவது வீட்டோட பாஸ்வேர்டு காரோட பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். என் வீட்டு பாஸ்வேர்டு கூட எனக்கு இப்ப தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் போயிருப்பான். பாஸ்வேர்டு தெரிஞ்சாதானே உள்ள போக முடியும், போட்டு போட்டு பார்த்து கடைசியில மண்டை காஞ்சு போய் இப்படி பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கதா அவனோட சோக கதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். இப்ப நான் போறது கூட வீடு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தவன் டக்குனு ஹீரோயினை பார்த்து, ஆனா உன் வீடு எனக்கு ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த நிமிஷத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே தர தர நிறுத்திட்டு இருக்கா, வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்றான். அவன் பாத்தீங்கன்னா நானா போனாதான் உண்டு அப்படின்ற மாதிரி வீட்டு வாசல நல்லா கெட்டியா புடிச்சிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டான். இவ்வளவு விடாம உன பிடிச்சி இழுக்க அப்படியே அவனை ஒரு விரட்டு விரட்டி ஒரு கட்டத்துல பயங்கர டயர்ட் ஆகி போய் தலை, எனக்கு ஒரு நைட்டு மட்டும் நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இவளோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்து அவன் ரூமையும் கொடுத்துட்டா. அப்பாடா எத்தனை நாளாச்சு இப்படி நல்லா தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை மேல படுத்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த பொம்மையை தூக்கிட்டு நீ தாண்டி என் காதலை கெடுத்தது, நீ தான் என்ன இப்படி பிச்சைக்காரன் ஆக்குனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை ஹீரோயினா நினைச்சு அப்படியே ஒரே ஸ்மாக்கா போட்டுட்டு இருக்கான். அவன் ரூம்ல இருந்து இன்னொரு பிள்ளை எடுத்து டிக்கில மாட்டிட்டு, அப்பாடா இப்பதான் பொண்ணுக்கு இதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கம் வர, இந்த பிள்ளை பார்த்ததுமே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படி பயங்கரமா கொந்தளிச்சுட்டா. உடனே அது டபக்குன்னு உருவி, அட பாவி அட பாவி, இது என் ஸ்கூல்ல எனக்கு செகண்ட் பிரைஸா கொடுத்தது, நான் எழுதின கதைக்கு கிடைச்ச முத பரிசு, அதை எடுத்து நீ உன் டிக்கில மாட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செம்ம கோதில கேட்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, ஐயோ அதுல ஃபாட் வேற பண்ணிட்டேன், நீ என்ன அப்படி மோந்து பாத்துட்டு இருக்க சகி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படி கொந்தளிச்சுட்டா. பக்கத்துல இந்த பிளவு எடுத்து நல்லா நல்லா அடிய போட்டு, நான் ரொம்ப நல்லவளா உன்னை இங்க தங்க விட்டதுக்கு, நீ உன் வேலையை காட்டுறல அப்படின்னு சொல்லி சம்மதியா போட்டுட்டு இருக்கும்போது, அட வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்த மூஞ்சில போட்டு விட்டு உன் பாட்டு கேஷுவலா போயிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொன்னவா அப்படியே ஒரு 10 நாள் அங்கேயே டேரா போட்டுட்டான். அப்படிதான் ஒரு நாள் பக்கத்துல கடைக்கு காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்திருக்கும் போது ஹீரோ தான் பெரிய ரிச் பாய் இல்ல, என்னடா இவனுங்க காய்கறிக்கு இப்படி டீசென்டே இல்லாம மோதிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தவன் மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு, பண்ணிங்க மாதிரி இப்படி அடிச்சிட்டு இருக்கானுங்க, அதுவும் மட்டமான காய்கறிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்ல, அப்படியே கூட்டம் எல்லாம் ஹீரோ பக்கம் திரும்பிடுச்சு. இப்பதான் உளறிட்டோம் அப்படின்றதே புரிய வருது. உடனே பக்கத்துல இருக்க அந்த தாத்தாவை பார்த்து, என்ன தாத்தா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றான். டே நீ தானடா சொன்ன அப்படின்னு சொல்ல,
சரி சரி அதுக்கு எதுக்கு இவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு முட்டைக்கோஸ் அடுத்த செகண்டுக்கு அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆகிட்டான். எங்களுக்கு குங்ஃபுல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லும் போது இதோ வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா காயும் விட்டு அவன் மண்ணிலேயே அடிச்சுட்டு இருக்காங்க. எங்க போனாலும் அடி வாங்குறதே நமக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வீட்டு பக்கம் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா வர்ற வழியில ஒரு கடையில இருக்க ட்ரெஸ் பாத்துட்டு அதை வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ வந்து இதை பாத்துட்டு இருக்க நேரத்துல நேரம் உள்ள போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்ன மாதிரி அம்மா காசுல வாழ்றவங்களுக்குலாம் ஏன் கஷ்டம் எப்படி தெரியும், உங்களை மாதிரி பணம் எல்லாம் எங்ககிட்ட இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்க அட ஆனா உன இதை சொல்லிடுவா வா வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அலையக்க தூக்கிட்டு அவன் பாட்டு கடுக்குல எழுதிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் உஷாராகி வாசலை கெட்டியோ பிடிச்சிட்டு அப்படி நகராமல் இருக்கவும் அலாரம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணத்துலேயே பலாருன்னு ஒன்று வைக்க ஹீரோ வந்து வழி தாங்காமல் அவளை கீழே இறக்கி விட்டுட்டான். அப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது, ஆமாம் ஒரு 2000 ட்ரெஸ்ஸை வாங்கன்னு இவ்வளோ யோசிக்கிற, அப்புறம் எப்படி எனக்கு 5500 ட்ரெஸ்ஸுக்கு எங்கிட்ட காசு வாங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஒன்று உனக்கு தான் நம்பர்லாம் மறந்து போயிருன்னு சொன்னல, இப்போ எப்படி கரெக்டாக சொல்கிற, ஏமாத்து பையிலே வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ சரியில்லை அப்படின்னு மாதிரி வேமா வீட்டுக்குள்ளே ஓடி வந்தவன் அவன் கபோர்டு திறந்து இந்த ட்ரெஸ் தானே இந்த ட்ரெஸ் தானே எனக்கு 5500 சொன்னேன் பார்ப்போம் அப்படி என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஏதோ 60 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு டேக் மாட்டியிருக்கு. அதுவும் லோக்கல் ஸ்ட்ரீட்டில் வாங்கியிருக்கா அப்படின்றது பச்சையாக தெரியுது. அப்படி பாவி போய்க்கார் இப்படி என்ன ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர ஆக்ரோஷமாக சாரிப்பா நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, அந்த அலர்ஜியில் எனக்கு வேலை போயிடுச்சு, அதான் வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன், அதை நான் ஒரு நாள் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளுக்கெல்லாம் வேலை கிடையாது எனக்கு இன்றைக்கே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவளை தூக்கிட்டு நேராக ரூம்குள்ளே போயிட்டு இருக்கான். அன்றைக்கி அந்த பொம்மையை வச்சு தானே ஸ்மாக்லாம் போட்டிருப்பான், இன்றைக்கி இவ்வளோ வச்சே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு பக்கமாக தூக்கிட்டு போகும்போது ரெண்டு பேரும் கால் தடிக்கும் போதுன்னு ஒன்றா விழுந்துட்டாங்க. ஒன்று ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் நல்லா தெரியும், எங்கிட்ட ஏதாச்சும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல மூஞ்சி கண்ணாலில் பார்த்துருக்கியா நீனு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களாம் உள்ளே கடை அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூம்குள்ளே போட்டு கதவை சாத்திட்டு கீயை வர எடுத்து வச்சுட்டான். கீயை குடு குடுன்னு சொல்லி இவன் பாட்டி கதறிட்டே இருக்கா, நீ இப்படியே கத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா இவன் பாட்டி தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ காலையில் கண்ணை முழிக்கிறதே இவன் கதற சத்தம் கேட்டுதான். வேமா கதவை திறந்து விடு கதவை திறந்து விடுன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. அப்படி என்ன அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு இவனு கதவை திறந்து விட உன்னையும் பாத்ரூம்குள்ளே ஓடிட்டு இருக்கா. அந்த டைம் தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஏ யாரோ எடிட்டரான் ஃபோன் பண்ணுறாங்க இந்தா பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயினா உங்ககிட்ட பேசிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டா. என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஒரு ரைட்டை சமைட்டு ஒன்று வருதான், அதில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க அவங்கள ஈஸியாலாம் பாத்திர முடியாது எல்லாரும் உள்ளே போயிட முடியாது, ஆனால் அதுக்கு என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கையே மாறப்போகுது அங்கே போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை வேறு லெவலில் மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்ல விஷயந்தான் ஆனால் வேறு மாதிரி மாறுறதுக்கு நான் விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு கையில் கீயை வச்சுட்டு அப்படி சுற்றிட்டே இருக்கான். கதவு திறந்து கிடக்கும் போது எதுக்கு நீ கீயை வச்சுட்டு இப்படி பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் யார் சொன்னா கதவு திறந்துருக்குன்னு, அதான் உள்ளே போட்டிட்டேனே கீ இருந்தால் தான் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஷா கீயை கொடுத்துருப்பா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அமைதியாக கேட்குறா. இவன் கீயை கொடுக்கவே மாட்டான், அமைதியாக கேட்ட தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வழக்கம் போல் அவன் மேலே பாஞ்சிட்டு அப்படி கீயை எடுக்க போராடிட்டு இருக்கும்போது திடீர்னு மேலேருந்து ஒரு ஆண்டி எட்டி பார்க்குறாங்க. இவளை அந்த மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க போல், இந்த குளத்தில் பார்த்ததும் நான் எதுவும் தப்பான நேரத்தில் வந்துட்டேனோ அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி இவன் தான் கீயை தூக்கிட்டு பேண்ட்டுக்குள்ளே போட்டுட்டான் இருங்க இருங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போய் அவன்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்து இந்த கடன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக கீயை எங்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அந்த கார்டு வாங்கிட்டு கீயை கொடுத்து அனுப்பி வச்சுட்டான். இவள் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு பயங்கரமாக ரெடியாகி வந்துட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க, இதெல்லாம் உண்மைதானா கனவா என்னன்னே தெரியல அப்படின்னு மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அங்கே இருக்க பெரிய ஆளுங்கெல்லாம் யாரும் இவளை கண்டுக்கவே மாட்டாங்க, இவளும் வாலண்டியராக போய் பேசி பார்க்குறான் ஆனால் யாரும் பெருசாக மதிக்கவே இல்லை. இப்போ அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு. ஹீரோ தான் பண்ணிட்டே இருக்கான், ஏண்டா அப்படி சாவடிக்கிற இதுக்கு கால் பண்ணிட்டே இருக்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு உன் எஸ்ஐஸ் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா, இப்போ எப்படி எடுக்க முடியும் வை அப்படின்னு சொல்லும்போது வச்சனா உன் கிரெடிட் கார்டு மேக்ஸிமம் அமௌண்ட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல இரு ஒரு 2 மினிட்ஸில் உடனே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு அண்ணா கிட்ட ஃபோனை கொடுத்து அண்ணா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மேல நின்று யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் எஸ்ஐஸ்க்கு நல்லா வளைஞ்சு கொடுத்து போஸ் கொடுத்துட்டு இருக்கா. அங்கே ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்க அந்த ஹெட்லேடி வந்து பார்த்துட்டாங்க, அப்படியே செம்ம கோத்தில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, திட்டமும் முடியல ஏன்னா பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ ஹீரோயினும் அந்த ஃபோட்டோவை அனுப்பி விடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ண போகிறான் ஆனால் பாஸ்வேர்டு வந்து தப்புன்னு காட்டுது. திரும்ப கால் பண்ணி ஒழுங்கான ஃபோட்டோ அனுப்பு இன்னும் என் பாஸ்வேர்டு தப்புன்னு தான் காட்டுது அப்படின்னு சொல்கிறான். என்னடா பேசுகிற பாஸ்வேர்டுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் என் எஸ்ஐஸ் ஃபோட்டோவை தான் பாஸ்வேர்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு சுத்தமாக புரியல நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க கிரெடிட் கார்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணியிருப்பான்ல அவங்க வந்து இந்த 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு போட சொல்லியிருப்பாங்க அதுதான் ஹீரோக்கு மறந்து போயிடுமே. ஸோ ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன்னு என்ன பண்ணியிருப்பான், ஹீரோயின் லேப்டாப்பில் டிஸ்பிளேயில் இருக்கிற எஸ்ஐஸ் பிக்சரை பார்த்தவன் நம்ம தான் ஆளை பார்த்தே சைஸை கரெக்டாக கணிச்சிருவோமே. ஸோ இவன் பாடி சைஸே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 கொடுத்து வச்சிருப்பான்.
இன்னைக்கு என் பாஸ்வேர்ட் தப்புன்னு காட்டுது, எதுவும் வெயிட் எதுவும் குறைஞ்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அட பாவி பைத்தியம் ஏண்டா அப்படி பண்ற, நான் இன்னைக்கு உள்ளாட போடல அதனால தான் என் சைஸ் கம்மியாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இதான் என் சைஸ் போட்டு தொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மைக் ஆஃப் ஆயிருக்கும். இவ பேசுறது மட்டும்தான் எல்லாருக்கும் கேட்டிருக்கும். இப்ப அப்படியே அட்ட டைம்ல இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் இவளை திரும்பி பார்க்க, இல்லைங்க நான் போட்டிருக்கேன் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா, அதான் நீ நம்ம கணக்கு தப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பாஸ்வேர்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நைட்டு ஹீரோயின் வர்றா கொல்லவெறியில வீட்டுக்கு வரா, தேஷா எங்கடா இருக்க இன்னைக்கு என் கையில தான்டா உனக்கு சாவு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் போது, ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பேக் சைடு திரும்பி நின்றுட்டு ஏதோ இந்த ஹீரோ ரொமான்டிக் சீன்ல வர மாதிரி பயங்கர பில்டப் கொடுத்து நின்றுட்டு இருக்கான். பேபி வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். செருப்பு என்ன பேபின்ற அப்படின்னு சொல்லும் போது, அது முக்கியம் இல்ல கதவை சாத்து அப்படின்னு சொல்றான். ஓ வீடு இல்லது என் வீடு, நான் எதுக்கு கதவை சாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது, கொசு வந்துடும் அதனால தான் சாத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கான். இந்த கதவை சாத்திட்டு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் டோரை லாக் பண்ணும்போது, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துட்டே இருந்தாலே அவள் ட்ரெஸ்ஸு, அது மாட்டி கிடக்குது. அதை பார்த்ததுமே எனக்காக இதை வாங்கிட்டு வந்தியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கர எமோஷனல் ஆகிட்டா. ஹீரோவும் மாமாம் இது என்ன அற்புதம் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் சோஃபா மேல போட்டுருக்க கவரை எடுக்கிறான். சோஃபா பாத்தீங்கன்னா அப்படியே புதுசா இருக்கு, உனக்கு சோஃபால படுக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல அதான் புதுசா அவனை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, மூஞ்சி எனக்கு எங்கடா சோஃபால படுக்கிறது பிடிக்கும், நீ என் பெட்டை படிச்சிட்டதுனால வேற வழியே இல்லாம நான் சோஃபால படுத்துட்டு இருக்கேன், ஆனா இன்னுமே பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன், உண்மையிலேயே லெதரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இருந்தாலும் உன் குடும்ப நிலைமை மனசுல வச்சுட்டு கம்மியான குவாலிட்டியில தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது போன்ல பாத்தீங்கன்னா மெசேஜா வந்துட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, தலைவர் கிரெடிட் கார்டை போட்டு நல்லா தேய்ச்சிருக்காரு, 37 ரூபாய் தான் விட்டு வச்சிருக்கான், மொத்தமா காலி பண்ணிருக்கான். அட பாவி அப்ப இதெல்லாம் என் கிரெடிட் கார்டுல வாங்கினதா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு மொத்தி எடுத்துட்டு இருக்க, வழக்கம் போல இவன் வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளையாண்டு இப்படியே டாமஞ்சேரி மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா வேலையும் இல்ல, நல்லா சாப்பாடு கூட சாப்பிட முடியல, இன்னைக்கெல்லாம் அப்படியே கொல்ல பசியில உட்காந்துருக்கும் போது என்னன்னு தெரியல, அதிசயமா ஹீரோ இவளுக்கு சமைச்சு வச்சு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல சாப்பாடு வைக்கிறான். அதை பார்த்ததும் அடுத்த நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டில் மூஞ்சி கவுத்துட்டா. இவ அப்படி ஒரு கட்டு கட்டிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா அப்படியே தக்காளி பட்டு எடுத்து ஸ்லோ மோஷனில் சாப்பிட்றத பார்க்கும்போது, தக்காளியை பார்த்து டெம்ட் ஆகிறாளா இல்லை இவன் சாப்பிட்றத பார்த்து டெம்ட் ஆகிறாளான்னு அவளுக்கே டவுட் ஆயிடுச்சு. நமக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஏன் நூடுல்ஸ் அவன் கூட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரிலாம் ஏதோ நடந்துட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோயின் வந்து இமேஜினேஷனில் அவன் கூட சேர்ந்து இப்படி ரொமான்டிக்காக நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி பக்கத்தில் போய் அப்படியே வாயசிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, ஏ லூசா நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் இவளுக்கு இதெல்லாம் கற்பனைன்றதே தெரிய வருது. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒன்று சத்தம் கேக்குது. ஏ நன்னா எப்பமா வீட்டு வாடகை கொடுக்க போற, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அங்கிள் அவ வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா, இது வேறையா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. இதை ஹவுஸ் ஓனர் கேட்டுட்டு அவளுக்கு தானே வீட்டை வாடகை விட்டேன் வேற யாரையும் விடக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட, ஐயோ அங்கிள் இது வேற யாரோ எல்லாம் இல்ல, நான் தான் அவளோட இன்னொரு பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றா. என்னமா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, ஒரு வாரத்துக்குள்ள காசு கொடுக்கல அவ்வளவுதான், பொட்டி படுக்கலாம் தூக்கி வழி எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோக்கே அவன் நிலைமை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உங்ககிட்ட இப்ப எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதான் பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் எடுத்து டேபிள்ல வைக்கிறா. காசுன்றது சம்பாதிக்க தான், பத்திரப்படுத்தி வைக்க இல்லை. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிட்டு இந்த விஐபி காரெல்லாம் பார்க் பண்ணுவாங்க இல்லையா அந்த வேலைக்கு போகிறான். அவங்கள ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு அந்த காரை வந்து போய் பார்க் பண்ணாம நேராக ஹீரோயின் அதில் ஏற்றிக்கிட்டான். இவ்வளோ அப்படியே ராயலாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பணக்கார மாதிரி சீன் போட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறா. இவங்க காரை பார்க் பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு கார் ஸ்டாப் பண்ணுற மாதிரியான இடம் மட்டும்தான் இருக்கும் அந்த மெயினான பிளேஸில், அதில் போய் நிப்பாட்டாமல் அப்படியே கொஞ்சம் பேக்கில் நினைச்சிக்கும் போதே வேறு ஒரு விஐபி கார் வருது அந்த இடத்துல பார்க் பண்ணுறதுக்காண்டி. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சரட்டுன்னு வண்டி எடுத்து செம்ம ஸ்பீடில் போகிறான். ஹீரோயினால ஸ்பீடுக்கு பேலன்ஸே பண்ண முடியாமல் அவன் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு கத்திட்டு இருக்கா. ஒரு வழியாக அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணும்போது ஏத்தாப்புல அந்த விஐபி காரில் உள்ளவங்களாம் பயங்கரமாக கத்துறாங்க. ஏன்பா நான் பேக்கில் வந்ததை நீ பார்க்கலையா, நீ பாட்டுக்கு வண்டி எப்படி ஓட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும் ஹீரோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்தோம், வேணா இந்தாங்க இந்த காசை வச்சுட்டு போங்க வேறு இடத்துல போய் பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு 200 ரூபாயும் தூக்கி வைக்க ஹீரோயினுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. இரண்டாவது பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விஐபி ஈகோ வந்து கிளறி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. பதிலுக்கு அவர் என்ன பண்ணிடுறாரு, அவரோட எக்ஸ்ட்ராவாக காசை எடுத்து வச்சு இந்தா இதை எடுத்துகிட்டு போய் நீ வேற எங்கேயாச்சும் நிப்பாடிக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட பணத்தை முறை காட்ட, ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து சீட்டில் போட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குப்பத்தட்டில் ஏதோ பிரியாணியை பார்த்த மாதிரி அப்படியே பணத்து மேலே பாஞ்சிட்டு இருக்கா. என்ன 200 ரூபாய் வச்சது பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி அங்கே வர விஐபி பசங்க எல்லார்ட்டையுமே நிறைய காசை சம்பாதிக்கிறானுங்க. இன்னைக்கு மட்டுமே ஒரு 30,000 கிட்ட சம்பாதிச்சிருப்பாங்க. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பார்ட்டி தான். ஹீரோயின்லாம் சே நீ இவ்வளோ ஸ்மார்ட்டான ஆளாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலடா, இன்னைக்கு ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் தான். ஹீரோயின் தான் குஷியில் ஓவர் ஆடிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ராஜஸ்ரீ மாதிரி தெரிகிறவ வந்து இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு குழந்தை மாதிரி தெரிகிறா. நன்னா தானா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு இவளுக்காக ஒரு பாட்டெல்லாம் எட்டு விடுறான்.
அன்னைக்கு நைட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் தான், இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க. அந்த கிளப்ல இருக்க பசங்களாம் இவங்க ரெண்டு பேரும் தட்டி எழுப்பி, சார் நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம், இதோ உங்கள் பில்லு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை வச்சுட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் அதை பார்க்குறா, எனது 35,000 அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோ அதிர்ச்சியில் எட்டி பார்க்க, பில்லு பார்த்தீங்கன்னா 35,760 ரூபா, என்ன இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயின் வந்து நேற்று என்ன பண்ணியிருப்பானா, ரொம்ப குடிச்சதில் நம்ம என்ன நிலைமையில இருக்கோன்றதையே மறந்துட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் நாங்கள் தான் பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு கொடுத்துருப்பா. நம்ம இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா நன்னா அப்படின்ற மாதிரி இப்போ ரெண்டு பேரும் கையில் ஒரு பைசா இல்லாமல் நொந்து போய் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா இவளோட திங்ஸ் எல்லாமே மூட்டை கட்டியிருக்கு. உள்ள ஒருத்தான் இருக்கான், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். நேர ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு லெட்டரை கொடுக்க, அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ நன்னாவோ இல்லை நன்னாவோட பர்சனாலிட்டியோ எத்தனை பேராக இருந்தாலும் சரி எல்லாரும் காசு கொடுத்தா தான் வீட்டில் இருக்க முடியும், இல்லைனா கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இருந்ததே வீடு ஒன்று தான், அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த சோஃபாவையும் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரோட்டில் ஹீரோயின்லாம், இந்த சோஃபாவை வாங்கி என் கிரெடிட் கார்டு காசையே அழிச்சிட்டு இல்லடா பாவி, நேரம் கார்டில் காசு இருந்துச்சுன்னா நானாச்சு யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, உன் பேக் அங்கே கீழே விழுந்துருச்சு பாரு, அதை போய் எடு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீ போய் எடு, நாளை இதுக்கு மேலே ஒரு துளி கூட நகர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரோட்லேயே சோஃபா மேலே ஏறி படுத்துட்டா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கீழே உள்ள அந்த பேகை எடுக்க போகும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்புக் இருக்கு. அதில் ஏதோ 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ண மாதிரி காட்டுது. இவன் அதை எடுத்துகிட்டு வந்து, நண்ணா உனக்கு எதுவும் எங்கேயும் காசு எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நானே டென்ஷனில் இருக்கேன் ஏதாச்சும் முட்டாத்தனமாக பேசிகிட்டு இருக்காது அப்படின்போது, ஏய் உண்மையாக தான் சொல்கிறேன், உனக்கு தெரியாத ஒரு இடத்துல கூட காசு இருக்கலாம், அது பாட்டுக்கு எலி எதுவும் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே அந்த எலியாக இருப்ப, என்கிட்ட காசு இருந்தால் நான் ஏன் இப்படி ரோட்டில் உட்காந்துருக்க போகிறேன், உனக்கு என்னப்பா நீ பணக்கார வீட்டு பையன், எப்போ போனாலும் அம்மா வீட்டில் சேர்த்துப்பாங்க, அதுவும் நீ ஒரு அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் உன் மேலே காட்டவும் இவனும் காண்டாகிட்டான். நண்ணா நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என் அம்மா பணக்காரங்களா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அண்ணா இவ்வளோ பணியும் நீ என்ன ஒரு ஃப்ரெண்டாக கூட பார்க்காம திருட்டு போய் மாதிரியே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டா உன் கூடலாம் இந்த பிச்சைக்காரி எப்படிப்பா ஃப்ரெண்டாக இருக்கிறது, ஏதோ என்னால் முடிஞ்சது உனக்கு தங்குறதுக்கு வீடு கொடுத்தேன் என் ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்தேன் அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் அப்படியே நீங்கள் வள்ளல் பரம்பரை காசு அப்படியே அள்ளி தெளிச்சிட்டிங்க, நீயே என் காசு கொடுக்க முடியாமல் தான் போனால் போதும் அப்படின்னு சொல்லி வீட்டை கொடுத்துட்டு ஓரா பேசுறியா, அதுவும் நான் ஏதோ ஆசைப்பட்டு உன் கூட தங்கின மாதிரி பேசிகிட்டு இருக்க, உன் கூடலாம் மனுஷன் தங்குவானா, யாரும் உன் கூட இருக்கவே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு வார்த்தையை விட்டுறான். ஹீரோக்கு வந்து இதை கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இவனை முடிச்சு விட்டுட்டு மூஞ்சிலேயே முழிக்காமல் கிளம்ப போறான்னு பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஹீரோக்கிட்டே வந்து, உன் வீட்டை திறக்க முடியலன்னு சொன்னல, என்ன அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹீரோட வீட்டுக்கு வராங்க. வந்ததும் அந்த மூட்டையை தூக்கி ஹீரோ மேலேயே போட்டுட்டு நேராக தோட்டத்து பக்கமாக போகிறா. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஆளுங்க கிட்ட கூடாரியை படிச்சுட்டு இந்த சைக்கோ படத்தில் வர வில்லி மாதிரி அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பீதி ஆகிட்டான். ஏய் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேச்சுக்கெலாம் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கூடாரியை வச்சு கதவில் ஒரே போடு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. அந்த தாழ்பால் பார்த்தீங்கன்னா உடஞ்சி வீட்டுக்குள்ளே பறந்து போயிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட், என்னன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இது தாப்பால் தானாக வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோன் அப்படியே கதவு உடச்சிட்டு மின்னல் மாதிரி உள்ளே என்ட்ரி கொடுக்குறா. ஹீரோவும் அப்படியே எட்டி பார்க்கும்போது உள்ளே இருக்கவன் அவனோட அந்த பிரதர் தான் போல, அதாவது ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தன் வந்தான் இல்லை அவன் தான். அவனை பார்த்ததும், ஜியா நீ இங்கே தான் இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து அவனை கட்டி பிடிக்க, ரெண்டு பேரும் அப்படியே பாசமாலேயே புழிஞ்சிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இனி நம்ம இதுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருங்கப்பா அப்படின்னு அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்போ தான் இவளை பார்த்ததும் ஜியான் கேட்குறான், யார்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி. இது பொண்ணு இல்லை அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, எனக்கு என்னமோ அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எதுவும் அவன் மேலே விருப்பம் இருக்கா, அவன் ஆளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ வேணுமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி சட்டையெல்லாம் மாட்டி கிளம்பிட்டான் ஜியான். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நன்னா நமக்கு தான் அப்படின்ற மாதிரி பெருசாக இவனுக்கு எதுவும் தோணியிருக்காது. இப்போ போட்டிக்கு ஒரு ஆள் வந்ததும் இவனால் நன்னா வந்து விட்டு கொடுக்க முடியல. ஜெயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக ஹீரோயினுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளோட வீட்டெல்லாம் திரும்ப மீட் அவகிட்டே கொடுத்துட்டான். இப்படி அவ கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாகி நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ட்ராமா பிளே பார்க்கறதுக்காக ஹீரோயினும் ஜியான் தான் ஒன்றா கிளம்புறதா இருக்கும். ஜியான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு முன்னாடி ஆஜராகிட்டான். இவனை ஃபாலோ பண்ணி ஹீரோவும் அங்கே வந்து என்ன நிலவரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வர்றா. ஜியானை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்ல, ஏ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அப்படியே நேராக போறாரு. மேலே இருக்க கூரை கூட பார்க்காம போன ஸ்பீடுக்கு மண்டையடிச்சு கீழே மூலிக, இங்கே ஹீரோக்கு அப்படியே கடவுள் இருக்காடா அப்படின்ற மாதிரி ஒரே ஆனந்தமாக இருக்கு. அந்த கேப்ல வேற என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ரெண்டு பாக்கெட் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு போய் ஜியானோட கார் சீட்டில் போட்டு விட்டுட்டான். இவங்களை உள்ள ஏறி உட்காரும்போது ஜியான் வந்து ஹீரோயினுக்கு பக்கத்தில் வந்துட்டு, சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொமான்டிக்காக கார் சீட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு திரும்ப அவனோட சீட்டில் செட்டில் ஆகுறான். ஹீரோ போட்டு வச்சு இந்த பாக்கெட் மேலே உட்காந்ததும் ஃபாட் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் வர கேட்குது. ஸ்மெல் வேற வருது போல. ஜியானுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஹீரோயின் வேற மூக்கெல்லாம் பொத்திட்டா, இல்லைங்க இது நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நீ இல்லைன்னா நானா அப்படின் மாதிரி ஹீரோயின் பார்க்க, நான் தான் போல சாரிங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த பிளே பார்க்கறத கூட்டிட்டு வந்துட்டான். ஜோடியாக பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளியே வரும்போது, நீங்கள் எங்கேயே இருங்க நான் போய் காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் போயிட்டு வர கேப்பில் ஹீரோ பார்த்தீங்கன்னா,
சடனா ஒரு எனர்ஜி கொடுத்து ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுனா எடுப்பட்ட பையில என்னடா பண்ற இறக்கி விடுற அப்படின்னு சொல்லி இவ சத்தம் போட. நோ, இனி நான் உன்னை யார்கிட்டயும் வீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா இருந்த ஒரு குப்பை வளர்ற வண்டியில தூக்கி போட்டுட்டு சைக்கிள்ல அழுத்திட்டு அப்படியே கடத்திட்டு போயிட்டு இருக்கான். ஜியானு காரை எடுத்துட்டு உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி வந்துட்டான். நினைச்சேன்டா, சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பாரு எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே படிச்சுப்ப. அப்படிதானடா அஞ்சாவது படிக்கும் போது நான் சாப்பிட்டு இருந்த ஒரு குச்சி முட்டாய் வாங்கி தின்னு அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது தம்மா துண்டு சைக்கிள் வச்சுட்டு எங்கிட்ட வந்து தப்பிச்சலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஜியான்னு கேக்குறான். இப்ப பாட்டா எப்படி தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனா அந்த பக்கம் உள்ள சந்தில வண்டியை வலிச்சு சந்து பொந்தெல்லாம் பூந்து போயிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா, ஒரு முட்டாயும் நானும் ஒன்னாடா உங்களுக்கு, எங்கடா இருந்த நீங்களா வர்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்க. அட வாய மூடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி திரும்பும் போது ஒரு கார் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா வருது. டக்குன்னு பிரேக் போட முடியாம அந்த கார் மேல இடிச்சதுல ரெண்டு பேருமே பறந்து போய் பத்துன்னு கீழே விழுறானுங்க. ஹீரோக்குலாம் டபுள் அடி எவன்டாது அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுக்க உள்ள இருந்து ஒரு அக்மார்க் நல்லவன்ற மாதிரி ஒரு பையன் வரான். ஹீரோயினை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்க, ஹீரோயினும் நீயோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே ஃபீலிங்ஸோட பார்த்துட்டு இருக்க. டேடே ஆல்ரெடி ஒருத்தனே சமாளிக்க முடியல, நீ வேறையாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே பாவமா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட எக்ஸ் போல ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி ஹீரோயினுக்கு உலகத்துல எத்தனையோ கார் இருக்கு, அதுலலாம் போய் விழுகாம ஏன் ஹஸ்பண்ட் கார் தான் உனக்கு கிடைச்சதா, உன்னை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்துரு, நல்ல ட்ரெஸ் இல்லைன்னா சொல்லு, நான் வாங்கி அனுப்பி விடுறேன், இல்லை நான் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி பேசவும் ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா இதுக்காண்டியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா. அன்னைக்கு ஹீரோவுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பான் பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வர்றா. ஹீரோவே அசந்து போயிட்டான். செம்மையா இருக்குண்ணா, நீ எவ்வளவுதான் பந்தா காட்டிட்டு பக்காவா போனாலும் சோலோவா பண்ணனா உனக்கு எந்த மரியாதையும் இருக்காது, நீ பண்ண வேண்டியதெல்லாம் உனக்கு ஜோடியா ஒரு அழகா ஹேண்ட்ஸமான ரிச்சான பையனை கூட கூப்பிட்டு போறதா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அப்ப நான் ஜியனுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அடியே நான் இங்க இருக்கும்போது எதுக்கு நீ கண்ட கண்ட கழுதை எல்லாம் தேடிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உன பின்னாடியே போறான். ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜியான தான் கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஜோடியா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்க. ஹீரோ வந்து நீ கூப்பிடலனால நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு மேலே டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கு பின்னாடி பாடி கார்டு மாதிரி போயிட்டு இருக்கான். இவன் பின்னாடி வந்ததே தெரியாம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜியான் கூட அப்படியே ஜோடியா அந்த கையெல்லாம் போட்டுட்டு அந்த லேடி முன்னாடி போய் இன்ட்ரோ ஆக அந்த லேடி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஓ ரெண்டு பேரும் உன்னோட பாடி கார்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னது ரெண்டு பேரா, யார் ராது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அதுக்குள்ள ஹீரோ பாத்தீங்கன்னா ஜியனை புடிச்சு தள்ளி விட்டு, நான் பாடி கார்டெலாம் இல்லை இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியன் ஒன்னே, இல்ல இல்ல நான் தான் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்க முன்னாடியே சண்டை போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடியும், ஆமாமா உன்னோட கேரக்டருக்கு ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதுலாம் கரெக்டு தான், இதெல்லாம் எதிர்பார்த்ததான் அப்படின்னு மாதிரி அசிங்கப்படுத்த, ஏன்டா அப்படி பண்றீங்க, கொஞ்சம் கம்முன் இருங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ இவனுங்க என் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது என்னோட டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஜோ கொடுக்குறா. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு அழைச்சிட்டு போக ஹீரோனோட எக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பா அவனோட ஒய்ஃபுக்கு சேர்லாம் இழுத்து விட்டு அவ உட்காரதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்க அதை பார்த்துட்டு இவங்களும் அதே மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு சேர இழுக்கிறேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட கரெக்டா இவன் உட்கார டைம்ல பிடிச்சி சேர இழுத்து விட்டானுங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கேயும் விழுந்து பயங்கரமா அவமானப்பட்டா எக்ஸோட ஒய்ஃப்லாம் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. சார் நம்மளால நன்னா இப்படி அவமானப்பட்டாலும் சொல்லிட்டு இப்போ உட்காந்ததுக்கு பழி வாங்குற மாதிரி, எங்க உங்க வயசுக்கு இப்படி சின்ன பையனை போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அவர் வேற ஸ்கூல் பையன் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி காண்டேத்த. இந்த லேடி பாத்தீங்கன்னா முன்கூட்டியே ஏதோ பயங்கர ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோயினை அவமானப்படுத்துறதுக்காண்டி. இப்போ அவங்க சொல்லி வச்ச மாதிரியே சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய லாப்ஸ்டர் எடுத்துட்டு அந்த வெயிட்டர் வந்து வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல வரும்போது வேணுனே தடுக்கி விழுற மாதிரி அந்த லாப்ஸ்டர் கரெக்டா ஹீரோயின் மேல வீச போக அதுக்குள்ள ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படி சூப்பர்மேன் மாதிரி எந்திரிச்சு கண்ணி மிக்கிற நேரத்துல அந்த கோட்டெல்லாம் வச்சு சும்மா சுத்தி விட்டு வந்த அந்த லாப்ஸ்டர் வந்து அப்படியே திருப்பி அனுப்பி விட்டான். அது ஹீரோயின் எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனோட ஒய்ஃப் மூஞ்சி மேலேயே போய் விழுந்துருச்சு. அதுல அவங்க மூக்கு வேற என்னமோ உடஞ்சு போச்சா என்னன்னு தெரியல, எதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது அப்படியே ஒரு மாதிரி தூக்கி நிக்கவும் எக்ஸ் பாத்துட்டு, ஏமா அவன் மூக்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன என் மூக்குல என்ன அப்படின்னு சொல்லி கண்ணாடி எடுத்து பார்த்தவங்க அதிர்ச்சியில பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாட ஆனீங்க இப்பதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு மாதிரி செம்ம ஹாப்பியா வெளியே வரா. ஜியான் வந்துட்டு, நீங்க இரு நான் போய் கார் எடுத்து வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போற கேப்ல ஹீரோ பாத்தீங்கன்னா நீ ஏன் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை டவுன் பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவளுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டு ஹீரோயின் அப்படியே சைட்ல சாயும் போது கூட ஒரு கையை வச்சு அப்படியே முட்டு கொடுத்துக்கிறான். இவளும் சிரிச்சுட்டு அதில் சாஞ்சிட்டு அப்படியே அவளோட காதல் கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு அஞ்சு வருஷமா லவ் பண்ணிருப்பா போல, அவனும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஸோ ரெண்டு பேரும் படிக்கிறதுக்கு வசதி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிருப்பா, அவளுக்கு அவளோட அம்மா அனுப்புற காசு எல்லாத்தையுமே இவன் படிக்கிறதுக்காண்டி செலவு பண்ணிருப்பா. ஸோ அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம போய் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி பயங்கர பிளானோட எல்லாம் லவ் பண்ணிருப்பாங்க. என்னைக்காச்சும் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா கூட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட மாட்டா, அவனுக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பான். அந்த மாதிரி பார்த்து பார்த்து அவனுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்த டைமில்
அவன் என்னடானா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கா இல்லையா ஒரு பணக்கார பொண்ணு, அவ கூட போயிட்டான் போல. போறதுக்கு முன்னாடி ஒரு 100,000 பணத்தை பேங்க்ல போட்டு இந்தா இதை நியூஸ் பண்ணிக்கோ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த பணம் தான் ஹீரோ அன்னைக்கு பார்த்துருந்தான் அந்த பணம். ஆனால் அதை ஹீரோ நியூஸ் பண்ணிருக்கவே மாட்டா, இப்போ கூட வரும்போது அதை தூக்கி எரிஞ்சிட்டு தான் வந்திருப்பா. இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். அதை விட இவ்வளோ ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆல்ரெடி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் இதெல்லாம் சொன்னேன்னா அப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கேட்டாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தண்ணி வண்டி பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கமாக வருது. ஹீரோ ஒன்று எங்கள் ஹீரோயின் நனைஞ்சிருவோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தாங்கி பிடிக்க, ஆனால் வண்டியிலேருந்து ஒரு துளி தண்ணி கூட இவங்க மேலே பட்டிருக்காது. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. எங்கள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏண்டா தண்ணியே பல்லையே ஏன் இப்படி பண்ணுற அப்படின் மாதிரி பார்த்துட்ருக்க. ஹீரோ வந்துட்டு உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் நீ அழிச்சிரு, புதுசாக என்ன மட்டும் ஏற்றிக்கோ, நான் புதுசாக உன்ட்ட வந்து ஸ்டோர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கு. ஹீரோயின்க்கு வேணும் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. உன்ன மாதிரி ஒரு சைல்டிஷா சுட்டித்தனமான பொறுப்பே இல்லாத ஒரு பையனை எனக்கு ஓகே தான், ஆனால் என் பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்க முடியாத, என் ஃபோன் நம்பரை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாத பையனை நான் எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் கூட இருக்கும்போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போகும்போது கீழே கண் தண்ணியில் காலை வச்சு ரெண்டு பேரும் வலிக்கு போத்துன்னு விழுந்துட்டாங்க. ஆனால் லவ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிக்கப் ஆகிடுச்சு. அதே சமயம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு நல்ல வேலையும் கிடச்சிருச்சு. இவங்களோட லவ் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி பாட்டிக்கு வந்து 1 வருஷம் தான் பார்வை இருக்குமா, அதாவது ஹீரோயினோட பாட்டிக்கு, அதுக்குள்ளே உன் கூட இருக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நீ வந்து அவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா சொல்லவும் இவளும் ஹீரோ கிட்ட நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நானும் உன் கூட வரேன், உங்கள் ரெண்டு பேரையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படி முடியும், நான் இந்த 1 வருஷத்துக்குள்ளே பாட்டிக்கு என்னெல்லாம் என்னால் காட்ட முடியுமோ அது எல்லாத்தையும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். நீ இப்போ என் கூட வந்தேன்னா உன்னோட ஸ்டார்ட் அப் என்ன ஆகுறது, இப்போ தானே நீ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அந்த பிளான்லாம் வேஸ்ட் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லும்போது, அட நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிகிட்டு இருக்க, என் அம்மா தான் ரிச்சுன்னு உனக்கு தெரியும்ல, நான் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான். அவளை ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஸ்பெஷலாக ஒரு ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீட்டில் ஒரு ஆளையும் காணாம் பொருளையும் காணாம், அப்படியே வீடியோ ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குது. ஹீரோயின் வந்து எங்கேயோ போயிட்ட மாதிரி இருக்குது. என்ன ஏதுன்னு தெரியாமல் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, என்னை மன்னிச்சிருஷா, நான் உங்ககிட்ட சொல்லாமல் போகிறதுக்கு என் மேலே கோவப்படாத, ஆனால் எனக்கு இதை விட வேறு வழி தெரியலை. இந்த லெட்டரை நீ படிக்கும்போது நான் என் பாட்டி கூட வேறு ஒரு நாட்டில் இருப்பேன், உன் கூட இருந்த நாள் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நீ எனக்கு என் லைஃப்பில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்க, என் எக்ஸை முழுசாக என்னோடய வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டேன் நான், அது ஒன்றால் தான், ஆனால் நானே என் எக்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்த, நான் உன்னோட கெரியர் அழிச்சிட்டு அதில் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, அப்புறம் எனக்கும் என்னோட எக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, உன்னை விட்டு பிரியறது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இது ஒரு புதிய தொடக்கமாக கூட இருக்கட்டும்ல, நான் எப்பவுமே உன்னை விரும்பிட்டு தான் இருப்பேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவள் பக்கத்துலேருந்து அப்படி சொல்கிற மாதிரியே இருக்குது, ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவளை கண்டுபிடிக்கவும் முடியலை. ஸோ வேறு வழியே இல்லாமல் அவன் ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸை கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிக்கிறான். சொந்தமாக ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது கொஞ்சம் வருஷத்துலேயே பயங்கர சக்ஸஸ் ஆகி இவன் அம்மாவோட சப்போர்ட் இல்லாமே ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். அந்த வேலை விஷயமா தான் ஒரு டைம் ஃபாரினுக்கு வந்து ட்ரிப் வந்திருக்கான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா அந்த பக்கமாக சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நமக்கு நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இவன் கண்ணுக்கு படுது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, உன்னோட 28th பர்த்டே கூட என்னால் உன் கூட இருக்க முடியல, என்னால் விஷ் பண்ணவும் முடியல, ஆனால் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பை நன்னான் போட்டிருக்கு. இவனால் நம்பவே முடியல. அந்த லெட்டர் வேறு மேலாப்பில் இருக்கிறத பார்த்ததும் கண்டிப்பாக அவள் பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஓடிட்டே இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி ஜோடி ஜோடியாக போயிட்டு இருக்காங்க. இவனும் மாடி மேலே ஏறி நின்றுட்டு நன்னா நீ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கு. அந்த கல்யாணத்தில் நிற்கிறவங்களாம் இவன் ஏதோ நமக்கு வாழ்த்து தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் நன்னா நன்னா அப்படின்னு சொல்லி கூட்டமாக கோரஸ் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் கத்துற எக்கோ சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்க ஹீரோயின்கே கேட்டுருச்சு. யார்கிட்ட அது நம்ம நேம் சொல்லி ஹீரோயின் பக்கத்தில் இருக்க பாட்டிமா பார்த்துட்டு இந்த மாதிரி பசங்களாம் இன்னும் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லவும் இவனோட மகிமை ஹீரோயின்க்கு இப்போ தான் புரிய வருது. அவனை பார்த்து சந்தோஷத்தில் அப்படியே ஓடி வரா, சுற்றி போய் படியேறி வரலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரசரனு முன்னாடி போட்டுருக்க அந்த திங்ஸ் மேலெல்லாம் காலை வச்சு அப்படியே ஏறி மேலே இவங்கிட்ட வந்துட்டா. அந்த நிமிஷத்தில் தான் அந்த கீழே நிற்கிற ஜோடி எல்லாருக்குமே கல்யாணம்லாம் முடிஞ்சு ஃபைனல் கிஸ் பண்ணுறதுக்காண்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க எல்லாரும் கிஸ் பண்ணுற அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்க, கிட்டத்தட்ட கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இந்த ஒரு ஹாப்பியான ரொமான்டிக்கான எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே டாக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்.